ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பனி ஆஃப் த சீஸ் கப்பலை பற்றி தான். இந்த கப்பல் ஒரு பயணிகள் கப்பலுங்க. இந்த கப்பல் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பயணிகள் கப்பல். உலகின் முதலாவது பெரிய பயணிகள் கப்பல் பார்த்திங்கன்னா ஒண்டர் ஆஃப் த சீஸ். இது லேட்டஸ்ட் அப்டேஷன் 2022. இந்த கப்பலை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பயணிகள் கப்பலான சிம்பனி ஆஃப் த சீஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்பனி ஆஃப் த சீஸ் கப்பல் ராயல் கரீபியன் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்த கப்பல் கடந்த 2015 கட்ட துவங்கப்பட்டு கடந்த 2017 ஜூன் மாதம் 7 இது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு முதன் முதலில் மிதக்கவிடப்பட்டது. இது உலகில் 4வது ஓயாசிஸ் வகை கப்பலாகும். இந்த கப்பல் மொத்தம் 230,000 கிராஸ் டன் எடை கொண்டது. 362 மீட்டர் லென்த் மற்றும் 66 மீட்டர் விட்த் மற்றும் 70 மீட்டர் ஹைட் உடையது. இந்த கப்பல் டைட்டானிக் கப்பலை விட 5 பெரிய கப்பல். இந்த கப்பலோட க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 22 நாட்ஸ். இந்த கப்பலோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா 6 மெரைன் டீசல் செட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 16 சிலிண்டர் காமன் ரயில் என்ஜின்ஸ் அண்ட் 3 12 சிலிண்டர் என்ஜின் இருக்குங்க. இந்த கப்பலோட ஆற்றல் திறனுள்ள வடிவமைப்பிற்கு குறைவான கப்பல் மின் உற்பத்தி தேவைப்படுகிறதுங்க. 85 MW மற்றும் 100 MW ஆகும். இது ஒரு முக்கிய வடிவமைப்பு அம்சங்களும் உண்டு. ஒளிரும் பல்புகளிலிருந்து வெப்பத்தை உருவாக்குவதை தவிர்ப்பதற்காக எல்இடி அல்லது ஃப்ளோரசன்ட் விளக்குகளை மட்டுமே பயன்படுத்துவதால் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகள் சுமை குறைகிறது. 2 MW ஸ்டீம் டர்பைன் பயன்படுத்தி இன்ஜின்களிலிருந்து கழிவு வெப்பத்தை மீட்டு ஹோட்டல் சுமையின் ஒரு பகுதியை ஆற்றலாக மாற்றுவதன் மூலம் கூடுதல் ஆற்றல் திறன் நிறைவேற்றப்படுகிறது இந்த கப்பலில். ப்ரொபல்சனுக்காக இந்த கப்பலில் 3 20,000 kW அசிபாட் மெயின் இன்ஜின்களை பயன்படுத்துகிறது. இதில் எலக்ட்ரிக்கல் த்ரஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த என்ஜின்கள் கப்பலின் பின்புறத்தின் கீழ் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் அவை ஒவ்வொன்றும் 20 அகலம் உள்ள சுழட்டக்கூடிய ப்ரொப்பலர்களை இயக்குகின்றன. 3 முக்கிய இயந்திரங்களுக்கு கூடுதலாக 4 பவ் த்ரஸ்டர்கள் டாக்கிங்க்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொன்றும் 5,500 kW பவர், அதாவது 7,380 குதிரை திறன் கொண்டது. ஓயாசிஸ் வகுப்பு கப்பல்களில் இந்த கப்பலானது என்ஜின் டிசைன் சேஞ்சஸ் காரணமாக 25% குறைவான எரிபொருளை பயன்படுத்துகிறது. இவற்றில் ஒன்று கப்பலின் கீழ் சிறிய ஏர் பபிள்ஸ் வெளியிடும் ஒரு புதிய அமைப்பை செயல்படுத்துவதாகும். இதனால் கப்பலானது தண்ணீரின் வழியாக மிகவும் சீராக செல்கிறது. ஏர் லேயர் ப்ரொப்பல்லர்களிலிருந்து தூண்டுதலையும் குறைக்கிறது. இது கப்பலின் பின்பகுதியில் சத்தம் மற்றும் அதிர்வு அளவை குறைக்கிறது. இந்த கப்பலில் மொத்தம் 18 தளங்கள் இருக்குங்க. இதில் 16 தளங்கள் பயணிகளுக்கான தளங்கள், மீதமுள்ள 2 தளங்கள் கப்பலில் வேலை பார்க்குற குரூவுக்கான தளங்கள். இந்த கப்பலில் மொத்தமாக 5,500 to 6,650 நபர்கள் வரைக்கும் பயணிக்கலாம். சுமார் 2,750 கேபின்களில் 6,650 பயணிகள் தங்க முடியும். அவை வெவ்வேறு கட்டமைப்புகள் கிடைக்கின்றன. வேலை ஆட்கள் மட்டும் 2,600 பேர் இருக்காங்க. இந்த கப்பலில் 2,200 பேர் எப்போவுமே தங்கி பராமரிச்சிட்ருக்காங்க. இந்த கப்பல் முழுவதும் குடும்பத்தினுடனும் நண்பர்களுடனும் செல்லக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலை சூட்ஸ், ரிலாக்ஸ், ஆக்டிவிட்டிஸ் என 3 பகுதிகளாக அந்த நிறுவனம் பிரித்துள்ளது. சூட்ஸ் பகுதியில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் தங்க பிரம்மாண்டமான வீடு போன்ற அமைப்பு தரப்படுகிறது. அங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா வசதிகளையும் பெறலாம். அந்த பகுதியில் குழந்தைகளை விளையாடுவதற்கான பல விளையாட்டுகள் உள்ளன. இதில் அக்காமடேஷன் 3, 6 முதல் 12, 14, 17 மற்றும் 18 வரையிலான தளங்களில் அமைந்துள்ளது. டெக் 5 ரன்னிங் ட்ராக் மற்றும் சீஸ்பா உள்ளது. அதே சமயம் டெக் 6 சி ஃபிட்னஸ் சென்டர் உள்ளது. இந்த கப்பலில் வாட்டர் தீம் பார்க் 20 இருக்குது. ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் இந்த வாட்டர் தீம் பார்க். ஜென்ரலாக வாட்டர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா காலை 9 முதல் இரவு 7:30 வரைக்கும் திறந்திருக்குங்க. கப்பலின் மேலே சாப்பாட்டு இடங்கள், பொழுதுபோக்கு, பார்கள் மற்றும் ஓய்வறைகள், கிட்ஸ் மற்றும் டீனேஜர்ஸ் பகுதி, ஸ்விம்மிங் பூல், ஸ்பா, உடற்பயிற்சி, ஓடும் பாதை, ராக் கிளைம்பிங், மாநாட்டு மையம், ஷாப்பிங் பகுதி மற்றும் கேசினோ ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த கப்பலில் ஒரு பார்க்கும் இருக்குங்க. இந்த பார்க்கில் மரம், செடி, கொடி போன்ற அமைப்பில் உருவாக்கியிருக்காங்க. இந்த கப்பலில் எல்லா விதமான ஷாப்பிங்கும் பண்ணலாம். இந்த கப்பலில் மொத்தம் 20 ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. 20 ரெஸ்டாரண்ட்லேயும் விதவிதமான ஃபுட்ஸ்கள் கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ட்ரிங்க்ஸ், அதிவேக இன்டர்நெட், உயர்தர உணவு சர்வீஸ் என ஒரு நட்சத்திர ஹோட்டல் இல்லாத வசதிகளை இந்த கப்பலில் அனுபவிக்கலாம். ராயல் லாப் சூட்கள், வில்லா ஷூட்கள், ஸ்டார் லாப் சூட்கள் மற்றும் பெரிய பால்கனியுடன் கூடிய விசாலமான அக்வா தியேட்டர் சூட்கள் உள்ளிட்ட பல தங்குமிட அழகுகளையும் வழங்குகிறது. விளையாட்டு மண்டலத்தில் அமைந்துள்ள திறந்தவெளி உணவகத்தில் 100 மேற்பட்ட விருந்தினர்கள் தங்கலாம். இதுபோக ஃபுல் சைஸ் பாஸ்கெட் பால் கோர்ட், ஐஸ் கட்டிங் ரிங், சிப்லைன் வித் 10 ஹைட், 1400 சீட் வசதி கொண்ட தியேட்டர், அவுடோர் அக்வாட்டிக் தியேட்டர் வித் ஒலிம்பிக் ஹை பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் இருக்குங்க. மிக விசாலமான ஓஷியன் வியூ கேபின்களிலிருந்து விருந்தினர்கள் கடல் காட்சி அனுபவிக்க முடியும். கடல் மற்றும் உட்புற காட்சிகள் கொண்ட பால்கனிகளுடன் கூடிய தங்குமிட வசதிகளையும் இந்த கப்பல் வழங்குகிறது. ரிலாக்ஸ் பகுதியில் ஸ்பா, யோகா, ஜிம், பார்க், கார்டன், 5 நீச்சல் குளம் உள்ளிட்ட நீங்கள் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத ஏகப்பட்ட வசதிகள் இருக்குங்க. இந்த கப்பலில் மொத்தம் 19 ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இதில் 4 ரொம்ப ஸ்பெஷலானது. இதில் வாட்டர் வேவ்ஸ் 2 பக்கமும் இருக்குது. இந்த 4 ஒரு ஸ்விம்மிங் பூல் குழந்தைகளுக்கானது. ஆக்டிவிட்டீஸ் பகுதியில் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் குதூகலப்படுத்தக்கூடிய பல விளையாட்டுகள் மற்றும் பல த்ரில்லிங் ரைடுகள் என ஒரு தீம் பார்க்கில் இருக்கும் அத்தனையும் இந்த கப்பலில் இருக்குங்க. இது போக நீங்கள் விரும்பும் விளையாட்டுகளை ரசித்து கொண்டே பொழுதை போக்க ஸ்போர்ட்ஸ் பார் வசதி, கடல் உணவுடன் கூடிய ரெஸ்டாரண்ட், உங்கள் குடும்பத்தினருடன் சினிமா பார்க்கக்கூடிய திரையரங்குகள் என பல வசதிகள் இருக்குங்க. மேலும் நீங்கள் கப்பல் பயணத்தின் போது ஏதாவது அவசர வேலை வந்தால் உடனே ஹெலிகாப்டரை வரவழைத்து அதில் செல்லும் வகையில் ஹெலிபேட் வசதி என எண்ணற்ற வசதிகள் உள்ளது. இந்த கப்பல் சொகுசை மட்டும் வழங்காமல் பாதுகாப்பு விஷயத்திலும் இந்த கப்பல் கெல்லி தாங்க. கப்பல் விபத்து ஏற்பட்டால் பயணிகள் தப்பிக்க இந்த கப்பலுக்குள்ளேயே சிறிய நீர்மூழ்கி கப்பல் வசதியும் உள்ளது. இந்த கப்பலை கட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 4,400 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் ஒரு முறை பயணம் செய்ய ஒரு நபருக்கு இந்திய மதிப்பில் சுமார் 1,00,000 முதல் 2,00,000 வரை வசூலிக்கப்படுகிறது. இந்த கப்பல் அமெரிக்காவின் மியாமி நகர துறைமுகத்திலிருந்து செயின்ட் மார்டன் வரை சென்று மீண்டும் மியாமி நகருக்கு திரும்புகிறது. தொடர்ந்து இது மியாமி நகரை சுற்றியுள்ள பகுதிகளிலே அடுத்தடுத்த பயணத்தை மேற்கொள்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.